வெல்கம் பேக் டு விண்வெளி பார்வை காலநிலை அறிவியல் உலகில் இருந்து ஒரு புதிரான வளர்ச்சியில் அமெரிக்க ஐரோப்பிய செயற்கைக்கோள் சென்டினல் சிக்ஸ் மைக்கேல் ஃப்ரீலிச் பூமத்திய ரேகை பசிபிக் பெருங்கடலில் சாத்தியமான எல் எல்னினோ நிகழ்வின் ஆரம்ப அறிகுறிகளை கண்டறிந்துள்ளது தோராயமாக இரண்டு முதல் நான்கு அங்குல உயரமும் நூற்றுக்கணக்கான மைல்கள் அகலமும் கொண்ட கெல்வின் அலைகள் இருப்பதை செயற்கைக்கோள் தரவுகள் குறிப்பிடுகின்றன இந்த பிரம்மாண்ட அலைகள் பூமெத்திய ரேகையில் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி நகரும் தற்போது தென் அமெரிக்காவின் மேற்கு கடற்கரையை நோக்கி பயணித்து வருகின்றன பூமெத்திய ரேகையில் உருவாகும் கெல்வின் அலைகள் வெப்பமான நீரை கொண்டு செல்கின்றன மற்றும் அதிக கடல் மட்டங்களுடன் தொடர்புடையவை இந்த அலைகள் மேற்கு பசிபிக் பகுதியிலிருந்து தண்ணீர் சூடாக இருக்கும் கிழக்கு பசிபிக் பகுதிக்கு இடம்பெறுகிறது இது பிராந்தியத்தின் காலநிலை இயக்கவியலை கணிசமாக பாதிக்கிறது வசந்த காலத்தின் ஆரம்பம் இந்த கெல்வி நிலைகளின் தொடக்கத்திற்கு சாட்சியாக உள்ளது மேலும் அவற்றின் தோற்றம் வரவிருக்கும் எல்நினோ பற்றிய பரவலாக அறியப்பட்ட ஆரம்ப எச்சரிக்கையாகும் இந்த காலநிலை நிகழ்வு உலகளாவிய வானிலை முறைகளில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இது அமெரிக்க கண்டங்களின் மேற்கு கடற்கரையில் கடல் மட்டங்கள் மற்றும் சராசரியை விட வெப்பமான கடல் வெப்பநிலையால் குறிக்கப்படுகிறது வெப்பமடையும் போது நீர் விரிவடையதால் வெப்பமான நீர் உள்ள பகுதிகள் பொதுவாக அதிக கடல் மட்டத்தை உயர்த்துகின்றன எல்நினோ விளைவும் வர்த்தக காற்றின் தீவிரம் குறைவதோடு இணைக்கப்பட்டுள்ளது இந்த காலநிலை அமைப்பு தென்மேற்கு அமெரிக்காவிற்கு குளிர்ச்சியான அதிக ஈரப்பதமான நிலைமைகளை ஏற்படுத்தக்கூடும் அதே நேரத்தில் இந்தோனேஷியா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற மேற்கு பசிபிக் நாடுகளில் வறட்சி நிலைமைகளுக்கு வழிவகுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க